கொரோனா பாதிப்பு 300 கடந்த நிலையில் இன்று 400 தாண்ட வாய்ப்புள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மேலும் சென்னையில் கொரோனா தொற்று அதிகரிக்கும் மண்டலங்களில் கூடுதல் கவனம் செலுத்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். கொரோனா தொற்று அதிகரிக்கும் இடங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தவும் சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது. முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு கல்லூரிகள் திறக்கப்பட்டவுடன் ரூபாய் 1000 உறுதித்தொகை நேரடியாக மாணவியரின் வங்கிக் கணக்குக்கு செலுத்தப்படும் என அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்துள்ளார். மேலும் அவர் 1 முதல் 5 வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் விரைவில் தொடங்கி வைப்பார். முதியோர் உதவித்தொகை வழங்கும் பணி இனி விரைவுபடுத்தப்படும் என கூறியுள்ளார். இந்தியாவில் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோரின் நிலை எப்படி இருக்கிறது என்பது பற்றிய ஆய்வை தன்னார்வ தொண்டு நிறுவனமான ஹெல்பேஜ் இந்தியா என்ற நிறுவனம் மேற்கொண்டது. நாடு முழுவதும் சுமார் 47% முதியோர் வருமானத்திற்கு குடும்பத்தினரை எதிர்பார்த்தே உள்ளனர் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் 34% பேர் அவர்களுக்கு கிடைக்கும் ஓய்வூதியம் மற்றும் வங்கியில் உள்ள சேமிப்பு பணத்தையே நம்பி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து முதியோருக்கு மாதம் 3000 ஓய்வூதியம் அளிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு ஹெல்பேஜ் இந்தியா பரிந்துரை வழங்கியுள்ளது. ஆந்திர மாநிலத்திற்கு சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் 100 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்ற தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு வியூகம் வகுத்துள்ளார். அதன்படி ஜெகன்மோகன் ரெட்டியின் பாணியை பின்பற்றி ஆந்திர மாநிலம் முழுவதும் NTR கூட்டி சந்திரண்ணா பரோதா என்ற பெயரில் சுற்றுப்பயணம் செய்து பொதுமக்களை சந்தித்து ஜெகன்மோகன் ஆட்சியில் நடைபெற்ற பாலியல் பலாத்காரம், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு ஆகியவற்றை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல முடிவு செய்துள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு 4 மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இந்த போருக்கு ரஷ்யாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த ஆண்டுக்குள் ரஷ்யாவிடம் இருந்து பெறப்படும் எரிபொருள் இறக்குமதி முற்றிலுமாக குறைக்கப்படும் என ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்தது. இருப்பினும் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த பிரான்ஸ் ரஷ்யாவிடம் இருந்து குறைந்த விலையில் எரிபொருள் இறக்குமதி செய்வதை அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. தேசிய சீனியர் தடகள போட்டிகள் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் கடந்த 5 தினங்களாக நடந்து வருகிறது. இந்த தொடரில் ட்ரிபிள் ஜம்ப் பந்தயத்தில் தமிழக வீரர் பிரவீன் சித்ரவேல் 17.18 மீட்டர் தூரம் தாண்டி புதிய சாதனையுடன் தங்கம் வென்றார். மேலும் 21 வயதான பிரவீன் உலக தடகள சாம்பியன்ஷிப் மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிக்கான தகுதி இலக்கையும் எட்டினார்.